தமிழ் கிங் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் எதிர்நீச்சல் சீரியலில் நந்தினி ரோலில் ரொம்பவே இயல்பாக யதார்த்தமாக நடிச்சிட்ருக்கிற ஹரிப்ரியா அவங்களுடைய பயோகிராஃபி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹரிப்ரியா அவர்கள் பார்த்திங்கன்னா பிறந்தது சென்னையில் தான். இவங்களுடைய அப்பா ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜராக இருந்திருக்காரு, அம்மா ஒரு டீச்சராக இருந்திருக்காங்க. ஹரிப்ரியா அவங்களுடைய ஸ்கூலிங் காலேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா சென்னையில் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா விஸ்காம் படிச்சிருக்காங்க, அது கூடவே சேர்த்து பிஎஸ்சி சைக்காலஜியும் படிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பார்த்திங்கன்னா எம்ஏஇன் பரதநாட்டியமும் பார்த்திங்கன்னா இவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஹரிப்ரியா அவங்க பார்த்திங்கன்னா விஸ்காம் எடுத்ததுக்கு ஒரே காரணம் அவங்க டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறக்காக தான். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு. ஸோ அதனால் விஸ்காம் படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நீ ஆக்டிங்கும் அப்படியே ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய அம்மா தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற சீரியலுடைய ஆடிஷனுக்கு இவங்களை அனுப்பியிருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்திங்கன்னா இவங்க செலக்ட் ஆனதுக்கப்புறமா கனா காணும் காலங்கள் சீரியலில் பிரியா அப்படிங்கிற ரோலில் பார்த்திங்கன்னா நம்ம விஷ்ணுவுக்கு பேராக இவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து ஜி தமிழில் டெலிகாஸ்டான மேற்கு மாம்பழத்தில் ஒரு காதல் அப்படிங்கிற சீரியலில் பார்த்திங்கன்னா அவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த சீரியலில் விக்னேஷ்க்கு ஜோடியாக அவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த சீரியலில் தான் பார்த்திங்கன்னா இவங்க விக்னேஷ் அவங்கள லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக பார்த்திங்கன்னா இவங்க நிறைய சீரியல்ஸ் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் சன் டிவியில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரியமானவள், லட்சுமி வந்தாச்சு, கண்மணி, வாணிராணி அப்படின்னு சொல்லி நிறைய சீரியல் நடித்தாங்க. அதை தொடர்ந்து சரவணன் மீனாட்சி, கல்யாணம் முதல் காதல் வரை, இப்போ எதிர்நீச்சல் அப்படின்னு சொல்லி இவங்க நிறைய சீரியல் நடிச்சிருந்தாலுமே ஒரு சில சீரியல்கள் இவங்களுக்கு ரொம்பவே பேர் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக பிரியமானவள் சீரியலில் இசை அப்படிங்கிற கேரக்டர் மூலிமா மக்கள் மனசில் நீங்கள் அதை இடத்த பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கண்மணி அப்படிங்கிற சீரியலில் இவங்க நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாங்க. கண்மணி சீரியலில் வளர்மதி அப்படிங்கிற கேரக்டரில் நடித்ததுனாலேயே இவங்களுக்கு மக்கள் மதியில் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இவங்க சமீபத்தில் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது நான் கண்மணி சீரியல் நடித்ததுக்கப்புறமா நிறைய பேர் எனக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நீ எல்லாம் ஒரு பொண்ணா, ஏன் இப்படி நடந்துக்கிற, எல்லாத்தையுமே அப்படி ரவுடி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி என்னை பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கெலாம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஆனால் போக போக அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டேன். ஏன்னா என்ன பார்த்திங்கன்னா அவங்க பிரியமானவன் சீரியலில் இசையாக பார்த்துட்டு திடீர்னு இப்போ வளர்பதி ரோலில் ரொம்பவே வில்லத்தனமாக பார்க்குறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இதனுடைய நடிப்பு கிடைச்ச விருதாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஹரிப்ரியா ரொம்பவே பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு இந்த எதிர்நீச்சல் சீரியல் ஒரு மறக்க முடியாத வாய்ப்பை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன ஹரிப்ரியா அப்படிங்கிறது மறந்துட்டு நந்தினி அப்படின்னு சொல்லி தான் வெளியெல்லாம் போனால் கூப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபேன்ஸும் சரி எனக்காக அவங்க ஃபோட்டோ வரைஞ்சி வீட்டுக்கு அனுப்புறது, நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்காக நிறைய ஃபேன் பேஜெல்லாம் ஓப்பன் பண்ணி என்னை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஹரிப்ரியா பார்த்திங்கன்னா விக்னேஷை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இப்போ ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க. ஹரிப்ரியா விக்னேஷ் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாய் பிருத்வி அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்கார். இப்போ சாய் பிருத்வி பார்த்திங்கன்னா ஹரிப்ரியா கூட தான் இருக்காங்க. நம்ம விக்னேஷ் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா எனக்கும் ஹரிப்ரியாவுக்கும் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு வந்து நாங்கள் பிரிஞ்சது எல்லாமே உண்மை தான். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ரொம்பவே மிஸ் பண்ணுறது என்னுடைய மகனான சாய் பிருத்திவை தான் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா விக்னேஷ் அவர்களும் சொல்லியிருந்தாங்க. ஹரிப்ரியா அதை பற்றி சொல்லும்போது எனக்கும் அவருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கருத்து வேறுபாடு ஏற்பட்டே இருந்தது. நாங்கள் ரெண்டு பேருமே அதை எப்படியோ சரி செய்யலாம் தான் முயற்சி பண்ணோம், ஆனால் ரெண்டு பேருனாலுமே சரி செய்ய முடியல. அதனால் ரெண்டு பேருமே பேசி மியூச்சுவலாக பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்த்திங்கன்னா ஹரிப்ரியா சொல்லியிருந்தாங்க. இப்போ என்னுடைய மகன் கூட ரொம்பவே ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹரிப்ரியா சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் எதிர்நீச்சல் சீரியல் நடிக்கிறது மட்டும் இல்லாமல் இதை தொடர்ந்து இன்னும் சில படங்கள்லையும் அதுக்கப்புறமா எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பண்ணணும், டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை. அதுக்கான ஒர்க்கும் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹரிப்ரியா சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்களும் கூட ஹரிப்ரியா நம்ம எதிர்நீச்சல் சீரியல் எப்படி நடிச்சிட்டு இருக்காங்க நந்தினி ரோல் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கூட மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது மாதிரியான சீரியல், சினிமா, செலிபிரிட்டிகள் பற்றின அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய தமிழ் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.